യുകെ ആൻഡ് യൂറോപ്പിലേക്ക് ടൂർ പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ടോ? ഉടൻ തന്നെ സ്മൈലി ട്രിപ്സ് ഡോട്ട് കോമിൽ കോൺടാക്ട് ചെയ്യുക. യുകെ ആൻഡ് യൂറോപ്പ് ടൂർ എക്സ്പേർട്ട്. വിജയ് അവർ പടം പാത്തിട്ട് ഉങ്ങൾക്ക് വിഷ് പണ്ണതാ? ആ സാർ വന്ന് മെസ്സേജ് பண்ணിരുന്നாங்க எனக்கு നേരത്തെ. സൂപ്പറാ ഇരുന്നது. സോറി സൂപ്പറാ ഇരുന്നது സെൻസ്. വിക്രമുടിയ ഒരു சின்ன കണക്ട് ഇരിക്കുന്ന മാതിരി നമ്മ Nelson. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றது தான், இப்போ நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம எழுதுறாங்க, ஒரு விக்ரமனுடைய ஒரு சின்ன கனெக்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லை பார்க்கும்போது. அது நீங்க விக்ரம் படம் பார்த்த பிறகு ஆல்ரெடி நீங்க ஆனால் இந்த ஸ்டோரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு ஒரு ஆடரா என்னடா இப்படி ஒரு படம் வந்துருச்சு அப்படி ஏதாவது ஒரு பிளாக் அந்த மாதிரி நிறைய படம் வந்துருக்குல்ல? இப்போ நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதாவது சம்டைம்ஸ் ஏதாவது ரேண்டமாக இங்கே கனெக்ட் ஆகிடுன்னா, நான் இந்த கதை சார்கிட்ட சொல்லி கனெக்ட் பண்ணி 6 மாதம் அப்புறம் தான் விக்ரம் வருது. ஓகே, நம்ம இப்போ அது வந்துருச்சுன்றதுனால 4 ஸ்டார் எதுவும் மாற்ற முடியாது, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் செட். கரெக்ட். ஓகே, இப்போ நான் இதை மாதிரி எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஓகே, ஒரு ஒருத்தன் இப்போ இது மாதிரி படம் முன்னாடி வந்ததே இல்லையா ஜெயிலர் மாதிரி அப்படின்னா நிறைய வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலையும் வந்திருக்கும், ரீஜனலையும் வந்திருக்கும், நேஷ்னல்லையும் வந்திருக்கும். நம்ம நம்ம எப்படி அதை மறக்க வச்சு நம்மளோட அந்த என்ன சொல்கிறது இந்த ஜியாகிரஃபியில் கூட்டிகிட்டு போகிறோம் ஆடியன்ஸ்ன்றது தான் விஷயம். அதனால் அது நான் பெருசாக எதுவுமே இது பண்ணல. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் அந்த சீனை ஃபஸ்ட்டு லோகேஷ் கிட்டே சொல்லும்போது நாங்கள் சும்மா பேசும்போது விக்ரம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் கழித்து நாங்கள் மீட் பண்ணும்போது நான் அதில் இருக்க ஒரு பிளாக் மட்டும் சொன்னேன். சொல்லும்போது லோகேஷ் வந்து விக்ரம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்கிட்ட நீங்கள் விக்ரம் பார்க்கும்போது அதை நீங்கள் பார்த்துருங்க, ஒரு வாட்டி ஒரு வேலை அங்கே ஏதாவது கனெக்ட் ஆகும் போது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் விக்ரமும் பார்த்தேன். நான் பார்த்தேன் லோகேஷ் கிட்ட சொன்னேன், ஏதாவது இல்லை மேபி அந்த பேரை அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது அப்படி ஃபீல் இருக்கும். ஆனால் ஓவரால் படம் அவருக்கு, ஆனால் ஃபுல் படம் அவருக்கு தெரியாது அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்ல மட்டும். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதுதான் இது. ஸோ எனக்கு வந்து அது விக்ரமோட கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அப்படியே இருந்தாலுமே அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே. யா, இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே. ஒர்க் ஆயிடுச்சுன்னா ரெண்டு தனி படம் தானே. எதுக்காக அதை கேட்குறேன்னா, ஒரு கிரியேட்டரா ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. படம் பார்த்துருக்கும் போது டைனோசர் ரெஃபரன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் சலாரில் அந்த டைனோசர் ரெஃபரன்ஸ் வந்து டீசரில் வந்துருச்சு இல்லை. சார், நம்ம தாண்டா முதல்ல டைனோசர்னு சொல்லணும்னு நினச்சோம் நம்ம ஹீரோவை, ஏற்கனவே ஒருத்தன் டீசரில் சொல்லிட்டானே, அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுமா? இல்லை, அப்படி தோணுச்சுன்னா நம்ம இதை ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ சம ஜென்யூனாக இப்போ நம்ம யாராவது ஒன்று சொன்னதை எடுத்து நம்ம அதை காப்பி பண்ணுறோன்னும் போது தான் நமக்கு அந்த கில்ட் இருக்கும். கில்ட்டுக்காக கில்ட்டுன்னு இல்லை, சி ரேண்டப் எனக்கு தோன்றது அதே மாதிரி ஒரே டைமில் 1000 பேருக்கு தோணலாம். ஓகேவா? எல்லாரும் அவங்கவுங்க அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வச்சு நம்ம அதை வந்து ஐயோ நம்ம தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது. அவங்க பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது. ஏன்னா ஜென்யூனாக தெரியும் நம்ம அதை பார்த்து பண்ணல, நம்மளை பார்த்து அவங்க பண்ணல, எதுவுமே அப்படி ஓவர்லாப்ல அது வந்து ஒரு இன்னும் ஆக்சிடென்டலி ஆகிற ஓவர்லாப்ஸ் தான். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அது நான் பார்த்தேன் சலாரில் வரும்போது பார்த்தேன். பட் ஓகே, அந்த படத்தில் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வாட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நியூஸா? அவங்க சொன்ன ஒரு ஸ்பார்க் நல்லா ஒர்க் ஆனது நம்ம அந்த கிளைமாக்ஸ் பண்ணும்போது அதை ஒரு தனியா ஒரு இடத்துல வச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். நம்ம அதில் என்ன ஒன்றுன்னா எதுவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நமக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுருலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நம்ம கூட ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஓகேவா அப்படின்னு, ஓகே இல்லைனா ஓகே இல்லை, ஓகேனா ஓகே. அந்த மாதிரி எதுக்குமே அஃபண்ட் ஆக மாட்டார், அதை தான் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ப்ரோமோவில், அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவில் இந்த கண்ணாடியிலேருந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பீங்க, அது படத்தில் வைக்கணுன்றது அப்போவே டிசைட் பண்ணதா இல்லை அதில் பயங்கரமாக ஒர்க் ஆனதுனால படத்தில் இல்லை அது அப்போ படத்தில் இருக்கணும். அப்போ அந்த மொமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டைலில் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் அங்கே பண்ணோம். அதுக்கப்புறம் அது நல்லா இருந்ததுனால ஃபுல்லாகவே படத்தில் கேரி பண்ணோம். அது இன்ட்ரோ ஐ மீன் ப்ரோமோவில் பண்ணிட்டீங்க, பட்
வெரி ஃபர்ஸ்ட் டே வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் நமக்கு தெரியும், நம்ம டைரக்டர் ரெண்டு மூணு படம் பண்ணியாச்சு, சக்ஸஸ் பார்த்தாச்சு, இருந்தாலுமே ரஜினி அவர்கள் படம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஆக்ஷன் கட் சொல்ல போகிறோம், அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் எப்படி இருந்துச்சு? இல்லை எனக்கு அந்த ஒரு பதில், ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி அந்த ஐஸ் பிரேக்லாம் பண்ணிட்டார், ஐஸ் பிரேக் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டிங்கே போச்சு. அதனால் அவர் எப்போவுமே டைரக்டருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அவர் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஸ்ட்ரெஸ்னா அந்த எந்த பானிக்கு பதட்டம் அது நானும் வந்து அதை வெளியில் வச்சிடணுன்றது என்னோட கான்சியஸ் டிசிஷனாகவும் இருக்கும், அவரும் அதை காமிக்க மாட்டார், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குமா அப்ரோச். என்ன எந்த சீன் எடுத்தீங்க வெரி ஃபர்ஸ்ட் டே? ஆக்சுவலாக படத்தில் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் மாதிரி இருக்கும், எடுத்தோம், அது நாங்கள் அதுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகே. ஆமாம் ஆமாம், அது ட்ரிம் பண்ணுறது பாதி தூக்கிட்டோம், அதோட அப்படியே கண்டினியூஷன் வேற விஷயம். யூகே அண்ட் யூரோப்பிலேக்கு டூர் பிளான் செய்யணுண்டோ உடன் தனி ஸ்மைலி ட்ரிப்ஸ் .com இல் கான்டாக்ட் செய்யுங்க. யூகே அண்ட் யூரோப் டூர் எக்ஸ்பர்ட்.